நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரேவதி சண்முகம் கவிஞர்கள் சமையல் சேனல்ல இன்னைக்கு பனங்கள் கண்டு வச்சு ஒரு சக்கர பொங்கல். பனங்கள் கண்டு சாதம்னு சொல்லலாம், நல்லா டேஸ்டியா இருக்கும். யூஸ்வலா பண்றது வந்து கொஞ்சம் வித்தியாசப்படும். இதுக்கு நான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நல்ல ஒரு அரை கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்து நல்ல ஒரு 2 கப் தண்ணி விட்டு குக்கர்ல வச்சு மீடியம் ஃபிளேம்ல நல்ல 2-3 விசில் விட்டு தீ குறைச்சு வச்சு ஒரு 2 நிமிஷம் கழிச்சு ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு நல்லா இது அடங்கினதுக்கு அப்புறம் எடுத்துருக்கேன். ப்ரெஷர் அடங்கினதுக்கு அப்புறம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு 3/4 கப் அளவுக்கு நல்ல ஒரு 3/4 கப் தேங்காய் துருவல் எடுத்து முதல் பால் ஒரு 1/2 கப் அளவுக்கு எடுத்து தனியா வச்சிருக்கேன். மீதி வந்து நல்ல ஒரு 3/4 கப் தண்ணி ஊத்தி பால் எடுத்து இதோ அடுப்புல போட்டிருக்கேன். கூடவே ஒரு 3/4 கப் தண்ணியும் ஊத்திருக்கேன். இது ரெண்டும் சேர்ந்து கொதிச்சுக்கிட்டு இருக்குது. இதுல இந்த வேக வச்ச சாதத்தை போட்டுடலாம். திரும்ப ஏன்னா அந்த தேங்காய் பால் அது வேகணும், அப்பதான் உங்களுக்கு நல்ல ஒரு ஃபிளேவரும் கொடுக்கும் டேஸ்ட்டும் கொடுக்கும். நல்லா நல்லா திரும்ப வேகட்டும், நல்லா குழஞ்சி வேகணும் இல்லையா, அந்த மாதிரி வேகட்டும். அப்புறம் இதுல வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு பனங்கள் கண்டு நான் பொடி பண்ணி எடுத்துக்க போறேன். இப்போதைக்கு அப்படியே எடுத்திருக்கேன், பாத்தீங்கன்னா தெரியும் அப்படியே எடுத்திருக்கேன். ஆனா இதை வந்து நல்லா பொடி பண்ணிட்டு 1/2 கப் நறுக்க அளந்து எடுத்துட்டு போறேன். நெய் லாஸ்ட்ல ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் நெய் கூட வந்து கொஞ்சமா ஏலக்காத்தூள் முந்திரி திராட்சை எல்லாம் நமக்கு தேவை கிடையாது, ஆனா திருப்பப்பட்டா போட்டுக்கலாம். இப்ப இது நல்லா குழஞ்சி வேகட்டும். இப்ப அந்த தேங்காய் பால் 2வது பால் கொஞ்சம் தண்ணி விட்டுருந்தாலே எல்லாம் சேர்ந்து வெந்த சாதத்தே போடுவோம். திரும்ப நல்லா குழஞ்சி சாதம் சேர்ந்த மாதிரி இருக்கு பாருங்க, நல்லா சேர்ந்து வந்துருச்சு. இந்த நேரத்தில் அந்த பனங்களுக்கு அந்த காமிச்சையிலே அதை பொடி பண்ணதுக்கு அப்புறம் நான் 1/2 கப் அளவுக்கு எடுத்துக்கிறேன். இது அதுலயும் போட்டுடலாம். இது வந்து வடிகட்டி கொஞ்சமா கரையை விட்டு அப்படிலாம் ஒன்றும் தேவை கிடையாது, இந்த மண்ணெல்லாம் ரொம்ப இருக்காது, அதனால இதை அப்படியே போட்டுடலாம். அதுலயும் வந்து திரும்ப நீத்துக்கும், அதை வந்து திரும்ப சேர்ந்த மாதிரி பண்ணிட்டு முதல் பாலை ஊற்றி நம்ம நெய்யும் 1/2 கப் போட்டுடலாம். இந்த பாத்தீங்கன்னா தெரியும் நீட்டுக்கிட்டு வருது பாருங்க, இந்த மாதிரி ஆகும். நல்லா சேர்ந்த மாதிரி வந்துருச்சு பாருங்க. இப்ப இதுல இந்த முதல் பால் ஒரு 2 நிமிஷத்துல சேர்ந்த மாதிரி ஆயிடும், அதுக்கப்புறம் அதை எடுத்துடலாம். நெய் மட்டும் ஒரு 1-2 டீஸ்பூன் திருப்பப்பட்ட இப்ப இந்த பாலோட சேர்ந்த மாதிரி வச்சு ரொம்ப சுறுசுறுல கிளறக்கூடாது. நம்ம எடுத்து இந்த மாதிரி சேர்த்து வைக்கும் போது அது வந்து ஆறாக இறுகிக்கும். இதுல வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் ஏலக்காய் தூள் ஏற்கனவே பொடி பண்ணி வச்சிருந்தேன், ஏலக்காய் தூள் போட்டுக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா தெரியும் அவ்வளவுதான், ரெடி ஆயிடுச்சு. ஆக்சுவலா இதுல இனிப்பு கொஞ்சம் கம்மியா இருந்தது, நான் திரும்ப ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடிச்ச பனங்கள் கண்டு அதை சேர்த்துருக்கேன். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு என் நெய் மட்டும்தான் போடும். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். இந்த தேங்காய் பாலோட பிளேவரு அப்புறம் இந்த பனங்கல்கண்டோட வாசனை, சில பேர் இந்த கொஞ்சம் பனங்கல்கண்டு சேர்க்கும் போது சுக்கு சேர்க்கணும் பிரியப்படுவாங்க, அந்த மாதிரி சுக்கு சேர்க்க பிரியப்படுறவங்க பட்டுக்கலாம். நான் வந்து அதை சேர்க்கல, நான் வெறும் ஏலக்காய் தூள் இதுல முந்திரி திராட்சை அந்த மாதிரியும் சேர்க்கல. இதுவே ரொம்ப டேஸ்டியா இருக்கும், விருப்பப்பட்டா நீங்க எக்ஸ்ட்ரா ரிச்சா இருக்கிறதுக்கு அதை சேர்த்துக்கலாம். ஸோ நல்ல ஒரு பனங்கள் கண்டு பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி இன்னும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.